ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கில் இருக்க ப்ரோஸ் போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடம், தென் அதுக்கான க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ், இது எல்லாமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் புக்கில் எக்ஸசைஸ்க்காக லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெட்டர் ரைட்டிங்க்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 72, 73, 74 இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மல் லெட்டர்னா எப்படி இருக்கணும், அந்த ஃபார்மல் லெட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புக்கில் வந்து ஒரு 3 letters கொடுத்துருப்பாங்க. அதாவது பேஜ் நம்பர் 72 and 73 கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேஜ் நம்பர் 74 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபார்மல் லெட்டரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 3 exercises கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய வீடியோ இதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் ஒரு லெட்டர் ரைட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வந்து நான் முன்னாடி போட்ட வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு லெட்டரும் படித்து லைன் பை லைன் மீனிங் சொல்லியிருப்பேன். பட் இந்த லெட்டர்லாம் ரொம்ப ஈஸியான லெட்டர் தான், நீங்கள் படித்தாலே புரிஞ்சிக்கக்கூடிய லெட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 174 draft letters for the following அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 letters கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த 5 letters வந்து ஆன்சர் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லெட்டர் ரைட்டிங்கை பற்றி நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக தான் லெட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்னு ரெண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஃபார்மல் லெட்டர் அப்படின்றது நம்ம அஃபீஷியலாக ஒரு ஆஃபீஸருக்கு இல்லை நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு எழுதக்கூடியதை வந்து ஃபார்மல் லெட்டர்னு சொல்வோம். இன்ஃபார்மல் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதக்கூடிய லெட்டர்ஸை நம்ம இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஓகே, ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். அதாவது ஃபார்மல் லெட்டர்னா ஃப்ரம் 2 போடுவோம், இதே இன்ஃபார்மல் லெட்டர்லாம் நம்ம ஃப்ரம் 2 போட மாட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணுவோம். அதாவது எந்த இதுக்காக எழுதுகிறோம் அப்படின்றத வந்து ஃபார்மல் லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதே இன்ஃபார்மல் லெட்டரில் அது இருக்காது. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் 2, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மல் லெட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபார்மல் லெட்டர் அப்படின்றதுக்கு நமக்கு பேசிக்காக வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சென்டருடைய அட்ரஸ் இருக்கணும். ஸோ சென்டர் அட்ரஸ்னால் நம்ம யாருக்கு நம்ம ஃப்ரம் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம்லையே, அதுதான் வந்து நம்மளுடைய அட்ரஸ் தான் சென்டர் அட்ரஸ் இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது ரைட் சைட் கார்னரில் எழுதுவோம் டேட்டு, அதுக்கப்புறம் பிளேஸ் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸுக்கு கீழவே எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவருடைய அட்ரஸ் இருக்கும். ரிசீவர்னால் அந்த லெட்டரை யாருக்கு நம்ம சென்ட் பண்ணுறோமோ, யார் அதை வாங்க போகிறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலுடேஷன். சாலுடேஷனாக ரெஸ்பெக்டட் சார் மேடம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சாலுடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர், எந்த பர்பஸ் எந்த சப்ஜெக்ட் அப்படின்றத ஒரே ஒரு லைனில் ஒரே ஒரு சென்டென்ஸில் நம்மளை சொல்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் அப்படின்னு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கும். பாடி ஆஃப் த லெட்டரில் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த பர்பஸ்க்காக எழுதுறன்னு இருக்கும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், அதுதான் மெயின் கான்செப்ட் இல்லைங்களா. ஸோ எந்த இதுக்காக நம்ம எழுதுகிறோமோ அதுதான், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஷர். க்ளோஷர்ஸ்னால் இவர்ஸ் ஃபெய்த்லி, இவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு போட்டு நம்ம கீழே நம்மளுடைய சைன் போடுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே வந்து க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும். அதாவது சென்டர் அட்ரஸ் இருக்கணும், டேட், ரிசீவருடைய அட்ரஸ், தென் சாலுடேஷன். சாலுடேஷன்லாம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரெஸ்பெக்டர் சார் மேடம் அப்படின்னு போடுவோம் இல்லையா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் இருக்கும் அண்ட் க்ளோஷர் இருக்கும். க்ளோஷர்னால் இவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இவர்ஸ் ஒபீடியன்ட்லி நம்ம எழுதுவோம் பார்த்திங்களா, இவர்ஸ் லவ்விங்லி, இதெல்லாம் தான் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாமில் 1 mark வரும் இல்லைங்களா. அதாவது வந்து ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ், அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர், எண்டில் வந்து இவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இவர்ஸ் ஒபீடியன்ட்லி, இதெல்லாம் வந்து எத்தனை தடவை நம்ம ஒபீடியன்ட்லி ஸ்பெல்லிங் எழுதினாலும் அந்த ஒபீடியன்ட்லி ஸ்பெல்லிங் மட்டும் தப்பாகவே
தப்பாகவே தான் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தப்பு இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கரெக்டாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஒரு மார்க் வரும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இதெல்லாமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் எலாபரேட்டாக உங்களோட புக் பேஜ் நம்பர் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கு தான் நான் இது சொல்லிகிட்ருக்கேன். பேஜ் நம்பர் 72-73 இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 174 சேம் தான், உங்களுக்கு அந்த லெட்டரை படிக்கும்பொழுதே இந்த லெட்டர் எதுக்காக எழுதுகிறோம் என்ன கம்ப்ளைண்ட்காக எழுதுகிறோம் அப்படின்னு இருக்கும். பேஜ் நம்பர் 174 கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 174 ஒரு 5 லெட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 லெட்டருக்கான ஆன்சர் தான் இது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இது ஒன்று ஒன்றும் படித்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலை, ஏன்னா இது நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கே ஈஸியாக புரியும். ஸோ அதனால் இதுக்கான ஆன்சரை நான் வந்து உங்களுக்கு PDF-ஆக காமிக்கிறேன். நீங்கள் இதை வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட இதை ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, அவேர்னஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு பற்றி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற வில்லேஜோடைய நேம் இல்லை, இதில் இருக்கிறது தான் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்வெஷனில் உங்களுக்கு வந்து அந்த வில்லேஜின் திருநெல்வேலி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எந்த பிளேஸ் வேணாலும் போடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்டில் யார் எழுதியிருக்காங்களோ அவங்களோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளும் அதே நேமே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸாம்லலாம் வந்து நேம் இல்லாமல் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல XXYYன்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான ஆன்சர் இது. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர் ஃப்ரம் டூ இம்பார்ட்டன்ட் ஆஃப் கன்சர்விங் த ப்ரிசர்விங் சோலார் எனர்ஜி ஓகேங்களா. ஸோ அதுதான் இதனுடைய மெயின். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படி இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஒரு லெட்டரையும் உங்களுக்கு நான் படிச்சுட்டு இன்னும் ஈஸியாக எழுத முடியும்னாலும் இதை ஈஸியாக ஷார்ட் பண்ணியும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd letter புவர் கண்டிஷன் ஆஃப் த டெம்பிள் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி எழுதக்கூடிய லெட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இதனுடைய மீனிங் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th letter ஸோ இதெல்லாமே எடிட்டருக்கு ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு அவேர்னஸ்க்காக இந்த மாதிரியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, நாய்ஸ் பொல்யூஷனுக்காக கொடுக்கறது ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரியான நோட்டீஸை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது அட்ரஸ்லாம் ஏபிசி ரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட அட்ரஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு நேம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த நேமே யூஸ் பண்ணுறோம். நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி XXYY அப்படின்னே நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா. த எடிட்டர் சிபிஇ நியூஸ் இதெல்லாமே நம்மளாக போட்டுக்கிறதா, இந்த எடிட்டர் எந்த நியூஸ் எந்த ரோடு எந்த ஏரியா இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறதா, இதெல்லாம் வந்து ரூல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் ஆனால் என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் இருக்கணும். ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ்க்கு நடுவில் அந்த டேட் இருக்குது பாருங்க, அது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் சார் ரெஸ்பெக்டாக சார் அண்ட் மேடம் இருக்கணும். சப்ஜெக்ட் இருக்கணும். எண்டில் வந்து க்ளோஷர் இருக்கணும், அதாவது இவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி இவர்ஸ் லவ்விங்லி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து ரைட் சைட் கார்னரில் இருந்துச்சு, இப்போ எல்லாமே ஒரே சைடே கொண்டு வந்துட்டாங்க. இப்படி எதுனாலும் கரெக்டாக தான், அப்படி எழுதினாலும் கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது பேட் கண்டிஷன் ஆஃப் த ஸ்ட்ரீட் லைட். ஸ்ட்ரீட் லைட் வந்து பேட் கண்டிஷனில் இருக்கிறத பற்றி உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா அப்படின்றவர் எழுதுகிறாரு. ஸோ இதே தான் நமக்கு வந்து ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் டேட் இருக்கணும், அதுக்கப்புறம் பின்கோட் மென்ஷன் பண்ணியிருக்கணும், சார் மேடம் அப்படின்ற அந்த சாலுடேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ தேங்க்யூ போடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்க்யூ தான் இங்கே வந்து கன்க்ளூஷனாக நம்ம சொல்லுவோம். அனிவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்ற க்ளோஷர்ஸ் போடுவோம். இங்கே நேம் கொடுத்துருக்கறதுனால நம்ம இங்கே நேம் ரைட் பண்ணுறோம். நேம் இல்லை அப்படின்னா நம்ம நேம் ரைட் பண்ண வேணாம், XY அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெட்டருடைய ஆன்சர். நீங்கள் இதுதான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இதை விட ஈஸியாக உங்களுக்கு இருந்தாலும் அதை எழுதிக்கலாம்.
பட் கொஞ்சம் பெருசாக, ஏன்னா இது வந்து உங்களுக்கு 7 மார்க் கேட்பாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இந்த அளவுக்கு கூட எழுதலை அப்படின்னா நமக்கு வந்து போர்டு எக்ஸாமில் மார்க் வர்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் இது அப்படியே எழுதாமல் வேணால் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பெருசாக எழுதுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை எழுதுங்க. இல்லை உங்களுக்கு இதை விட ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆன்சரை கூட எழுதிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், நான் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பவும் இந்த PDF உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இதுக்கான ஆன்சர். அப்படியே நீங்கள் இது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். அண்ட் செகண்ட் லெட்டர், அண்ட் த தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர், ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5th லெட்டர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.